ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்ஸ்பாட். நான் உங்கள் அருண். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎம் ட்ரிக்ஸு. இந்த டிடிஎம் ட்ரிக்ஸில் அப்படி என்னென்னலாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த டிடிஎம் ட்ரிக்ஸில் இந்த மாதிரி சின்ன பாக்ஸஸ் இருக்கும், இதில் நீங்கள் குண்டோ கன்னோ இல்லாமல் இதில் ஏற முடியாது. நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் எம்டி ஹேண்டில் இது மேலே ஏறி நீங்கள் டிடிஎத்துக்கு அவுட் சைடில் போயிடலாம் அப்படிங்கிறது அந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கில் எக்கச்சக்க பக் இருக்குது. இதில் ஏறும்போது நம்ம பார்த்து ஏறணும், அப்படி ஏறலைன்னா அந்த செவத்துக்கு இன்பிட்வீனில் நம்ம மாட்டிக்கிடுவோம். அதேமாரி இந்த ட்ரிக்கு ஆல்ரெடி நிறைய இதில் வந்துருச்சு, ஆனால் இப்போ இந்த கிளிச்சு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கிளிச்சு ஓப்பனில் இருக்கும்போதே யார் யாரெல்லாம் இந்த ட்ரிக் பண்ணலையோ அவங்களாம் இந்த ட்ரிக்கை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஓடு வீடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஓடு வீட்டில் இருந்து மட்டும்தான் நம்ம இந்த ட்ரிக்காக பண்ண முடியும். அப்படி நீங்கள் இந்த மாதிரி செவத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனிமி உங்களை அடித்தே கொன்றுவான். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஓடு வீடு தான் நம்ம வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்கும், எப்படின்னா வந்து ஒரு கேரளா வீடு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களே, அந்த ஓட்டு வீட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அதேமாரி நம்ம டீம்மேட்டு பின்னாடி இருந்து ஜம்ப் பண்ணணும். என் டீம்மேட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நின்றுக்கணும், நின்றுக்கிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணிக்கணும், ஸ்ப்ரிட் பட்டன் கொடுத்துக்கணும். டீம்மேட் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணும்போது நம்ம ஏறணும். இது வந்து தனியாக நீங்கள் ரூம் மேட்ச் போட்டே ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களால் பண்ணவே முடியாது. நானே கிராஸர் வச்சு தான் அதை பண்ணேன். ஜம்ப் பண்ணும்போது உள்ளே பெறுவாப்பில் உள்ளே போயிட்டு நீங்கள் எந்தவித எனிமீஸையுமே கில் பண்ணிடாதீங்க. கில் பண்ண முடிஞ்சாலுமே நீங்கள் எந்தவித எனிமீஸையும் கில் பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு எனக்கு செம ஹேங் ஆயிருச்சு. எம்எஸ் பார்த்தீங்கன்னா 500 to 600 எம்எஸ் ஓடிட்டுருக்கு, உள்ளே வந்து பயங்கர ஹேங்காக இருக்குது. அதேமாதிரி எல்லாமே கிளிச்சு தான், பூராமே ஓப்பன் ஆகிட்ருக்கும். இந்த மரக்கட்டை மாதிரி இருக்குதுல்ல மரக்கட்டை, அது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. மிச்சபடி எல்லாத்துலேயுமே நீங்கள் பூந்து பூந்து உள்ளே போயிடலாம். அதேமாரி நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஒரு ஹைடிங் லொக்கேஷன் கூட சொல்லலாம். ஒரு 5 கிலோ போட்டுவிட்டு நம்ம வாடகை தனியாக வந்துட்டு வெளியிலேருந்து கூட நீ எனிமீஸை சுட்டுக்கலாம். ஆனால் இப்படி சுடுறதுனால நீங்கள் பேன் ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த கேமுமே உங்களுக்கு ஒரு வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரு. இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கேமே விளாட மாட்டீங்க, அந்த ட்ரிக்கை மட்டுமே பண்ணி பண்ணி விளாண்டுட்டு இருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. எனக்கு மொத்த எனிமீஸுமே அப்படியே புள்ளி வச்ச மாதிரி, கருப்பு போர்டில் புள்ளி வச்ச மாதிரி தெரியுறாங்க. இது சரியான கிளிச்சு, இது உண்மையிலேயே எனக்கு வந்து உண்மையில் முதல்ல எனக்கு வந்து இந்த வீடியோ நான் அந்த வரையும் பண்ணதே கிடையாது. அந்த கிளிச்சு முன்னாடி இருந்துச்சு, அது வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கிளிச்சை தூக்கிட்டாங்க. அப்டேட்டை விட்டு 2.5 MB அப்டேட்டை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ எனக்கு இந்த கிளிச்சை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இதில் எல்லா எனிமீஸும் துண்டாக தெரியுறாங்க. நம்மளால் எனிமியை கில் பண்ண, எந்த எனிமியும் நம்மளை கில் பண்ணலாம், ஆனால் நம்ம எனிமியை கில் பண்ணலாம். ஏன்னா எனிமீஸ்னால கில் பண்ணவே முடியாது. ஏதாவது வந்து டவர் மேலே ஏறினு நம்மளை சுட்டால் மட்டும்தான் உண்டு. அதேமாதிரி என்னதுன்னா, நம்ம பின்னாடி எனிமிஸோட பேக்ரவுண்ட் ஹவுஸ் கூட போயிட்டு எனிமி எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம டீம்மேட் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு அருமையான லொக்கேஷனு. இந்த இடத்துல பாருங்கள், எனிமி ரீஸ்பேன் ஆகிறது, ரீஸ்பேன் ஆகி உள்ளே போகிறது எல்லாமே நம்ம பேக்வர்ட்ஸில், எனிமியோட பேக்வர்ட்ஸில் இருக்கும். அதேமாதிரி இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா சின்ன வீடு, ஆனால் இதை சுற்றி எத்தனையோ வீடு, நிறைய வீடு ஹவுசஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன் எத்தனை ஹவுசஸ். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஹவுஸ் பார்த்துட்டேன், சுற்றி மட்டுமே வச்சுருக்காங்க. இந்த ஹவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிச்சு தான், அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகலாம். புல்டோசரை போட்டு போன மாதிரி நம்ம வாசலில் தான் போகணும் அப்படிலாம் இல்லை, கண்ணாப்புனா எதில் வேணால் போயிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அமேசிங்கான ட்ரிக் இது. இதுக்குள்ளே அதேமாரி இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் இருக்கா, இதுக்குள்ளேயுமே நம்ம ஈஸியாக உள்ளுக்குள்ளே பூந்து பூந்து போயிட்டு இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மரத்தில் மட்டும் நம்ம போத்துட்டு போக முடியாது, ஏன்னா அது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க, அதை ஓப்பன் பண்ண முடியல. இந்த கிளிச்சை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா இந்த கிளிச்சு அதாவது எப்படின்னா ஒரு அப்டேட்டுக்கு ஒரு தடவை தான் வரும் இந்த கிளிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கும் நமக்கு பின்னாடி, இதை தான் நான் சொன்னேன். இந்த வீடு இருக்கிற இதில் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும், நம்ம சைடு இருக்கிறத மட்டும் தான் பண்ண முடியும், மிச்ச டயத்தில் சைடில் உள்ளதை நம்ம பண்ண முடியாது. இந்த இடத்துல இதுவரையும் மட்டும் தான் போகலாம், நீங்கள் வீடோட டாப்புக்கு போக முடியாது, ஏன்னா டாப் உள்ளதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளால் ஜம்ப் பண்ணி போக முடியல, அது கிளிச்சில் தட்டி தட்டி கீழே விழுந்துடுறோம். இதை தாண்டியே நம்ம போக முடியல. சரி, நான் அந்த சைடு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த சைடுமே இதேமாதிரி தான் இருக்குது. சரி, இந்த மேடுகளெல்லாம் ஏடி போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நின்றுட்டு நம்ம எனிமியை ஷூட் பண்ணலாமே தவிர்த்து நம்ம வந்து அதில் டாப் ஃப்ளோருக்கு நம்மளால் போக முடியல. அந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு, நல்லா கிளிச்சு, சரியான கிளிச்சு, அதில் அப்படியே லாக் ஆகிடுச்சு, ஒன்றுமே அதுக்கு மேலே போக முடியல. இதில் முன்னாடி உள்ள ட்ரிக்லாம் இந்த மாதிரி அவுட் சைடு ஜோனுக்கு வந்தாலே செத்து போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இது வழியாக நீங்கள் உண்மையிலே ரொம்ப அமேசிங்கான ட்ரிக்கு, இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எனிமீஸை கில் பண்ணாதீங்க, அவங்க வந்து உங்களை அந்த ரீஸ்பேன் காமிக்கும்ல, இப்போ ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ரீஸ்பேன் காமிக்கும்ல, அதில் வந்து உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவுட் சைடு ஜோனில் இருக்க தெரிஞ்சிடும். தெரிஞ்ச ஒட்டி என்ன ஆயிரும்னா உங்களை வந்து தூக்கிடுவாங்க, உங்களை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உங்கள் ஐடி பேன் ஆகிறது சான்சஸ் இருக்குது. இது 10 இயர்ஸ் பேன்லாம் வராது. கிளிச்சு யூஸ் பண்ணால் ஒரு 1 மந்த் பேனு, 2 மந்த் பேனு அப்படி தான் வர மாதிரி இருக்கும், இல்லை 1 வீக் பேன் அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். யாரும் பண்ணி பார்க்காதவங்க அதை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருங்க, உண்மையில் மாசான ட்ரிக் தான். நல்லா யாகவும் வச்சுக்கணும். இது வந்து நம்ம சைடு உள்ள பில்டிங்கில் மட்டும்தான் பண்ண முடியும், கையில் வெப்பன்ஸ் இல்லாமல் மட்டும்தான் ஜம்ப் பண்ணி உள்ளே வர முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா, எனிமிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கிளிச்சு வேலை செய்யாது. நெக்ஸ்ட் உட்காந்துட்டு பண்ணக்கூடாது, நின்றுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் ஆப்ஷன் கொடுக்கணும்.
இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழ் கேம்ஸ்பாட்.